வெல்கம் பேக் டு சேனல். சுஷ்மிதா, இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி சூர்யா 43 கங்குவா ரிலீஸ் ஆக போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி சூர்யா 43 வந்த படம் வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைச்ச போஸ்டர் தான் 1965 போற நாள். இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறவங்க சுதா கோபுரா. இந்த படம் வந்து சூர்யா அவர்கள் படுறதா வந்து வெளியே வந்தது தொடர்ந்து இந்த படத்துல வந்து சில பல காரணங்களால இந்த படத்துல இருந்து இவர் வந்து விலகிட்டாருன்னு வரலாம். இவர் ஏன் விலகினாரு அப்படின்னும் போது இவர்கிட்ட வந்து டைட் ஷெட்யூலா இருக்கு, இவருக்காக வந்து சுதா கோங்குரா வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த படத்துக்கான ஒரு ரீசன் என்ன சொல்லியிருக்காரு சூர்யா, ஏன் இந்த படம் பண்ணல அப்படின்னா, இந்த படத்துல ரொம்ப பெருசான ஒரு அரசியல பேசப்பட்டிருக்கு, இந்த அரசியல வந்து நான் பேசணும் அப்படின்னா அதுக்கான புரிதல் எனக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து நான் பண்ண ரொம்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியா கூட ஆகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. உண்மையுமே சூர்யா அவர்கள் வந்து நம்ம எல்லாம் நினைச்ச மாதிரி பாலிடிக்ஸ்ல இறங்க போறாரா, அதனாலதான் இந்த படம் வந்து பண்ணலையா, இவ்வளவு பெரிய அரசியல பேச வேணாம் அப்படின்னு நினைச்சாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படம் அதனாலதான் இவர் பண்ணல. இப்போ இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் தான் பண்றாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிவகார்த்திகேயன் 25th ஃபிலிம் வந்து சுதா கோங்குரா டைரக்ஷன்ல 1965 புறநானூறு. சூர்யா அவர்கள் பேசப்படாத அரசியல வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசுவாரா, சூர்யா அவர்களுக்கு இல்லாத தைரியம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களால பேச முடியுமா, அரசியல் ரூபமா இந்த படம் வந்து ஹிட் ஆகுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆல்ரெடி சுதா கோங்குரா டைரக்ஷன்ல சூர்யா வந்து சூரரை போட்டு நடிச்சாரு, அது ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்துலயும் இவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருந்தபோது இவர் வந்து இந்த படத்தை இப்ப பண்ணல. இதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்போ எப்படி இருக்கும், இதுக்கான ஃபேன்ஸ் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக நம்ம எல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அந்த டீமே சீக்கிரமா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்றதா இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்னென்ன சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.